கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம் குற்றம் செய்த ஒற்றன் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் எனும் சோழ மன்னன் காவேரி நதிக்கு இருபுறமும் கரை எடுத்தான் வெகு காலம் அந்த கரைகள் நல்ல நிலைமையில் இருந்து காவேரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன பின்னர் சோழகுலத்தின் வலி குறைந்தது பாண்டியர்களும் பல்லவர்களும் கலப்பர்களும் வானர்களும் தலையெடுத்தார்கள் இந்த காலத்தில் காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டுமீறி கரையை உடைத்து கொண்டது இவ்விதம் பெரிய அளவில் கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு பழங்காவேரி புது காவேரியாகும் அடியோடு நதியின் கதி மாறிப்போய்விட்டால் பழைய நதிப்படுக்கை சில சமயம் நன்செய் நிலமாக மாறும் வேறு சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாகி கடல் போன்று அலைமோதி கொண்டிருக்கும் பழையாறு நகரின் சோழ மாளிகையொட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது காவேரியின் கதி ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் தருமி நிற்கும்படி செய்திருந்தார்கள் அரண்மனைக்கும் முக்கிய அந்த இந்த விசாலமான நீர் ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது அந்த வழியில் யாரும் எளிதில் வந்துவிட முடியாது அரண்மனையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள்தான் படகில் ஏறி வரலாம் அரண்மனை அந்த புறங்களில் அழகிய உத்தியானவனங்கள் இந்த நீரோட்டையை ஒட்டி அமர்ந்திருந்தன அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியானவனங்களில் எந்த நேரமும் உலாவுவார்கள் கூடி குழாவுவார்கள் மயிலாகி ஆடுவார்கள் குயிலாகி பாடுவார்கள் சில சமயம் ஓடையில் இறங்கி நீராடுவார்கள் ஓடையில் ஓடம் ஓட்டியும் விளையாடுவார்கள் சோழர் குலத்தில் ஒரு அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்பொழுது புதிய அரண்மனை கட்டிக்கொள்வதுண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறு அரண்மனைகளில் செம்பியன் மாதேவியின் அரண்மனை குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை அல்லவா அவர் தஞ்சைக்கு சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாக விளங்கினாள் அரண்மனையின் பின்புறத்து உத்தியாவனம் மிக சோபிதமாக விளங்கியது அதன் வானலாவிய ஆலமரங்களும் இருந்தன சின்னஞ்சிறு பூச்செடிகளும் இருந்தன வளைந்து நிலைந்து மரங்களை தழுவி கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளான கொடி வீடுகளும் இருந்தன குந்தவையும் அவளுடைய தோழிகளும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் அந்த உத்தியாவனத்திலேயே கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லோரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசி கொட்டமடிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து சென்று அந்தரங்கம் பேசுவார்கள் சில நாட்களாக குந்தவையும் வானதியும் தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய் போயிருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரக்கிளையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதியும் அமர்ந்து ஆடிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பறவைகளின் கலகலப்பு தோணியுடன் போட்டி போட்டு பெண்மணிகளின் குதூகல சிரிப்பொலியும் அவ்வப்பொழுது அந்த உத்தியானவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவையும் வானதியும் மட்டும் சிரிக்கவில்லை மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவும் இல்லை பேச்சுதான் அவர்கள் அதிகமாக பேசினார்களோ என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை கொடி வீடு ஒன்றிலிருந்து ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள் அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா அவள் பாடியதும் கண்ணனை பற்றிய பாடல்தான் வெண்ணிலாவில் வேணுகானம் கேட்டது அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது அவள் தன் வேதனையை வாய் திறந்து வெளியிடுகிறாள் பறக்கிளைகளிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறது பேதனை செய்யும் வெண்ணிலாவில் இங்கு வீணவன் எவன் குழல் உதுகிறான் நாதனில்லா இந்த பேதை தன்னை நலிந்திரல் என்ன புண்ணியமோ அதற்கு கிளி வானமும் வையமும் இன்புறவே ஐயன் வாய்படுத்தும் குழல் உசைதான் மானே உன்னை வருத்திடுமோ இந்த மாநிலம் காணா புதுமையம்மா பிறகு பெண் பூவே உன்னை போற்றிடுவேன் நல்ல புண்ணை மலர் கொய்து சூடிடுவேன் எந்த ஆவி குலைந்திடும் வேலையிலே ஒரு ஆறுதல் கூற நீ வந்தனையோ இப்போது கிளி கட்டளகி உத்தன் காதலினால் எங்கள் கண்ணனின் படுதுயர் சொல்ல வந்தேன் உன்னை விட்டு பிரிந்த நாள் முதலாய் நல்ல வெண்ணையும் வேம்பாய் கசந்ததென்பான் பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த சித்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் பெண்ணை உண்டு வேங்குழல் ஊதி பெண்களுடன் காலம் கழித்து கொண்டிருந்தால் மற்ற காரியங்களெல்லாம் என்ன ஆவது என்றாள் மறுமொழி சொல்லாமல் இருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குழலில் வாங்கிவிட்டாயா என்ன என்று கேட்டாள் அக்கா என்ன கேட்டீர்கள் என்றாள் வானதி என்ன கேட்டேனா உன் கவனம் எங்கே சென்றிருக்கிறது எங்கும் போகவில்லையக்கா உங்களிடம்தான் இருந்தது அடிக்கல்லி ஏனடி பொய் சொல்கிறாய் உண்மையில் உன் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா தெரிந்தால் சொல்லுங்களேன் நன்றாய் தெரியும் கீழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கடப்பற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் அக்கா என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருமேனியில் எத்தனை காயங்கள் பட்டிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக்கொள்கிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இங்கே நான் சுகமாக உண்டு உடுத்தி பஞ்சனை மெத்தையில் படுத்துவதை நினைக்கும் போது இருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போய்விடுவேன் பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் உபத்திர வந்தானே செய்வாய் ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்ரையும் கிருஷ்ணனுக்கு சத்யபாபாவும் ரதம் ஓட்டியதைப் போல் நானும் ஓட்டுவேன் அவர் பேரில் ஏயும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன் நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா அது அவருக்கு இஷ்டமில்லாவிட்டால் பாசறியில் காத்திருப்பேன் போர்க்களத்தில் இருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன் மலர்படுக்கி விருத்து வைத்திருப்பேன் அறுசுவை உண்டி சமைத்து வைத்திருந்து அளிப்பேன் உடல் வலிமையை மறப்பதற்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க வைப்பேன் இதெல்லாம் நடவாத காரியங்கள் பானதி சோழகுலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை ஏனக்காப்படி அவர்களுக்கு பெண்களை பற்றிய பயனுமில்லை இல்லை அதை காட்டிலும் பெண்களை தான் அதிக பயம் அது ஏன் பெண்களை அவர்களை என்ன செய்து விடுவார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரிப்படை வீரர்கள் உன்னுடைய அழகை கண்டு மயங்கி வந்து சரணாகதி அடைந்துவிட்டால் என்ன செய்கிறது அப்போது நன்ன நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களை கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்ற புகழை சோழகுலத்தார் விரும்புவதில்லை அப்படி கூட உண்டா எதிரி வீரர்கள் அவ்வளவு முட்டார்களாக இருந்து விடுவார்களா பெண்களின் அழகை கண்டு மயங்கி விடுவதற்கு ஏன் மாட்டார்கள் அடியே வானதி குடந்தை ஜோதர் வீட்டிலும் அரசியல் நாட்டங்கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனைப் பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அதற்கென்ன எல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதிக் கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நம்மையெல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் சொல்வதுதான் தவறு அவன் தங்களை பார்த்துவிட்டு தான் அப்படி மயங்கி நின்றான் பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லையக்கா வானதி நல்ல பொய் சொல்கிறாய் பரிகாசம் செய்கிறாயா என்ன இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக விடை சொல்கிறீர்களா கேட்டுப்பாரேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது நல்ல வாயடியாக போய்விட்டாய் நீ அவன் ஞாபகம் வந்ததில் என்ன தவறு தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவில்லையே அது மிகவும் இயற்கைதான் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்ற கவலைதான் உனக்கு ஏன் அதை பற்றிய கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றிய ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதோ கேளடி வானதி அது என்ன பாசரி சத்தம் அந்த குரல் என்ன சொல்கிறது சற்று கவனமாக கேள் பார்க்கலாம் ஆம் தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறை குட்டும் சத்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சிடும் சத்தமும் கேட்டது காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இது என்று தெரிந்தது சத்தொரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் போய் முத்திரையை காட்டி பூந்து உளவறிந்து கொண்டு ஓடிவிட்டான் இரண்டு பேரை மரண காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டான் வாலிப பிரயாயத்தன் வாட்ட சாட்டமான தேகமுடையவன் இந்திரஜித்தை போன்ற மாயதந்திரக்காரன் பெயர் வல்லவரையன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்துக் கொடுப்போருக்கு ஆயிரம் பொன் பரிசளிக்கப்படும் தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டையர் காலாந்தகண்டரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடித்ததும் பறை தம் 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 தள என்று முழங்கியது குந்தவை தேவியின் திருமேனி ஏனோ நடுங்கியது அச்சமயம் தாதி ஒருத்தி வந்து தேவி ஆழ்வார்க்கடியார் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஏதோ அவசர காரியமாம் என்றாள் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலில் இறங்கி சென்றாள் இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் Nandri wanakam.